நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கோபால் இணைந்திருக்கிறார். கோபால், எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை மற்றும் எந்தெந்த மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க, விவரங்களை முழுசா சொல்லுங்க. மனோஜ் வணக்கம். தமிழகத்தில் அந்த மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக இன்று முதல் 1ஆம் தேதி வரை தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதில் குறிப்பாக நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ஈரோடு, நாமக்கல், சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மொத்தம் 13 மாவட்டங்களில் இன்று இந்த கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதே போன்று நாளை இதே இடங்களான ஒரு சில மாவட்டங்கள் தவிர்த்து, குறிப்பாக நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய 8 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதே போன்று 31, 1, 2 ஆகிய 2-3 தினங்களுக்கு இதே போன்ற ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்துக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்வதற்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வெப்பநிலையை பொறுத்தவரை அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ் வரையும், குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் வரையிலும் இந்த வெப்பம் பதிவாக வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் மாவட்டங்களில் அதிக அளவு பெய்த மழை அளவையும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக தேனி மாவட்டம் தேக்கடியில் 9 சென்டிமீட்டர் மழையும், திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல், அதே போன்று தேனி மாவட்டம் பெரியார் எனும் இடத்தில் தலா 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருப்பதாகவும், நீலகிரி மாவட்டம் கெட்டி, அதே போன்று குன்னூர், அதே போன்று திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல், நீலகிரி மாவட்டம் ஆதர் எஸ்டேட் மற்றும் அழகரை எஸ்டேட் போன்ற இடங்களில் தலா 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வழக்கமாக மீனவர்களுக்கான எச்சரிக்கையும் கொடுப்பது வழக்கம், ஆனால் இந்த முறை மீனவர்களுக்கான எவ்வித எச்சரிக்கையும் தரப்படவில்லை. விவரங்களுக்கு நன்றி கோபால்.